ஃபேஸ்புக் பிஸ்னஸ் ஸ்டுடியோவில் வந்து ரீல்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, ஒரு வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, பட் நீங்கள் ஒரு வீடியோஸ் வந்து எப்படி ஷெடியூலில் போடுறது, அதுவே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஷெடியூல் டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதால உங்களுக்கு அமௌண்ட் வருமா, அதை பற்றின கொஸ்டினுக்கு எல்லாத்தையுமே நான் ஆன்சர் வந்து இதில் வீடியோ சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக போகும். ஓகேவா? பட் நான் எப்படின்றத உங்களுக்கு மொபைல் லைவாக காமிக்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்கள் மொபைல் எடுத்துக்கிறேன். மொபைல் எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸ்புக் ஸ்டுடியோவை வந்து பண்ணிருக்கோம், பிஸ்னஸ் ஸ்டுடியோன்னு சொல்லி ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் ஸ்டுடியோன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா வரும், அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணீங்க. இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் பண்ண அப்படின்னா என்னுடைய டாஸ்போர்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ளஸ் ஐக்கன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும் ஒன்று போஸ்ட்டு, ஒன்று ரீல்ஸு, அடுத்து மீடியா, உங்களோட ஸ்டேட்டஸ் போடுவோம்ல ஸ்டோரி, அது ஸ்டோரி, அடுத்து ஆட்ஸு அண்ட் லைவ்ஸ். இதில் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. போஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து போஸ்ட் போடுறது, அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் அந்த போஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அது ரீல்ஸ் அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் வீடியோ, ஓகே, வந்து ஷார்ட்ஸ் வீடியோன்னு சொல்லல யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், அதே ஷார்ட் வீடியோ இந்த ரீல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் அது மூலியமாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். மீடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் வீடியோ, ஓகேவா, பெரிய லாங் வீடியோஸு அண்ட் இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த வீடியோவில் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸ்டோரி வந்து நீங்கள் ரீல்ஸோ இல்லை கனெக்ட் எது போடுறீங்களோ அதை நீங்கள் ஸ்டோரியாக போடலாம். ஆடுன்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு புதுசாக ஒரு ஆடை வந்து கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணி நீங்கள் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அடுத்து லைவ்னா நீங்கள் லைவ் வீடியோ போடுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ தான் நான் அப்படி வந்து அப்லோட் பண்ணி ஷெடியூலில் போகிறதுன்னு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரீல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி வரும், அலோ ஆக்சஸ் கொடுத்து அலோ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து திரும்ப ஒரு அலோ கேட்கும், எல்லாத்தையும் அலோ கொடுத்தோன்னே எனக்கு என்னுடைய கேலரிக்குள்ளே வந்து போயிடும். இப்போ நான் வந்து எந்த ரீல்ஸை போட போடணும் அந்த ரீல்ஸ் வீடியோ வந்து ஜஸ்ட் இங்கே செலக்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த ரீல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போதீங்கன்னா இங்கே மேலே கமெண்ட் பண்ணுங்கள், ஆடியோ, டெக்ஸ்ட்டு அண்ட் எஃபெக்ட்டு, ஸ்டிக்கர்ஸு, சேவ், இதில் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வேணுமோ ஆடியோ எதனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆடியோ கிளிக் பண்ணி எந்த வேறு ஆடியோ உங்களுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டைட்டில் வந்து மேலே இங்கே என்ன டெக்ஸ்ட் மாதிரி வரணும் அப்படின்னா அதை ஷோ பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். எஃபெக்ட் அப்படின்றத கொடுத்து உங்களுக்கு எதனா தேவையான எஃபெக்ட்ஸ் எதனா தேவைனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் வேணுன்றத கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிப்பு, இதில் உங்களுக்கு டைட்டில் வந்து நீ என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு ட்ரெண்டிங் ரீல்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ட்ரெண்டிங் ரீல்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன், ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் முடிச்சுட்டு அப்படின்னா எப்போ வந்து இங்கே கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்ட் நவுன் இருக்குது, இன்னொன்று ஷெட்யூல் லெட்டர்னு இருக்குது, அதுக்கு மேலே வந்து இங்கே உங்களுடைய பேஜ் நேம் வந்து காமிக்குது. ஓகேவா? பட் நீங்கள் இதில் மேலே எதுவுமே காமிக்கலையே சார் பட் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டுடியோவில் இவ்வளோ தான் வரும். ஓகேவா? அது நீங்கள் கண்டென்ட்டாக இருந்தால் கொஞ்சம் டைட்டில் ஆட் பண்ண சொல்லும். இது வந்து ரீல்ஸ் வீடியோன்றதால நான் உங்களுக்கு இப்படி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஹேஷ்டேக்கு அந்த டேக் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஹேஷ்டேக் அப்படி வேணும்னா அதை கிளிக் பண்ணி ரீல்ஸ் அப்படின்றத கொடுத்தோம்னா உங்களுக்கு காமிக்கும். இல்லை ட்ரெண்டிங் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும், இதில் வந்து நீங்கள் எதை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி ஹேஷ்டேக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்று பப்ளிஷ் நவ் அண்ட் ஷெடியூல் ஃபார் த லெட்டர்னு இருக்குது, அந்த ஷெடியூல் தான். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பப்ளிஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். பட் அதுவே இந்த ஷெடியூல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டைமில் வந்து உங்களுக்கு ஷெடியூல் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணி இன்றைக்கே ஆகணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு 7ஆம் தேதி வரணும் அப்படின்னா 7ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அதில் டைமில் கிளிக் பண்ணி எந்த டைமில் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகணும். இப்போ எனக்கு 12 மணி கரெக்டாக ஆகணும் அப்படின்னா 12 கிளிக் பண்ணி எனக்கு 0 கிளிக் பண்ணி 7 AM PM கொடுக்கும். நான் இப்போ 7 AM PM கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து ஷெடியூல் ஆகிடும். ஓகே? டுமாரோ நாளைக்கு 12 மணிக்கு வந்து எனக்கு இந்த வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிடும், நான் போய் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கேட்கோ. கிளிக் பண்ணி ஷெடியூல் அப்படின்றத கொடுத்தோம்னா எனக்கு ஷெடியூல் டைமில் உட்காந்துச்சா உட்காந்துக்க வரும், ஷெடியூல் ரீல்ஸ் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 5 மினிட்ஸ் ஷெடியூல் டைம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறது. ஓகேவா? இப்போ நான் வந்து அப்லோட் ஷெடியூல் கொடுத்துருக்கேன், வீடியோஸ் வந்து எனக்கு அப்லோட் ஆகிருக்கு. ஓகேவா? என்னுடைய ரீல்ஸ் வீடியோ இருக்குது. ஓகேவா? இப்போ ரீல்ஸ் வீடியோ அப்லோட் ஆகும் எங்கே வந்து காமிக்கின்ற உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு, அப்லோட் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரீல்ஸில் வந்து இந்த ஷெடியூல்ன்றத காமிக்குது. அதுவே உங்களுக்கு வந்து பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணது காமிக்கும். நீங்கள் ஷெடியூலில் எதனா போட்டிருக்க வீடியோ நீங்கள் எதனா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பப்ளிக்ஸ் அந்த ரீல்ஸ்லேயே இப்போ நான் ஹோம் பேஜ் வந்து காமிக்கிறேன், ஹோம்ஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து போஸ்ட்னு இருக்கும், இதில் ரீல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இந்த பப்ளிஷ்னு இருக்குல்ல அதில் வந்து கிளிக் பண்ணி இங்கே ஷெடியூல் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் போட்ட ஷெடியூல்ஸ் வீடியோலாம் இதில் ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ நான் போட்ட வீடியோ ஷெடியூல் வீடியோ வந்து இதில் ஷோ ஆகுது, அதை கிளிக் பண்ணால் எனக்கு எந்த டைமில் ஷோ ஆகுது அப்படின்றத கொடுத்துக்கலாம். அதிலே மேலே கிளிக்
பண்ணி உங்களுக்கு அந்த ஷேர் நோ கொடுக்கலாம், எடிட் கேப்ஷன்றது கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இந்த வீடியோஸே வேணாம் அப்படின்னா டெலிட் ரீல்ஸ் கொடுத்து டெலிட்டும் பண்ணிக்கலாம். இந்த ரீஷெடியூல் அந்த ஷெடியூல் வந்து நீங்க வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ரீஷெடியூல் கொடுத்து நீங்க சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ எடிட் கேப்ஷன் அப்படின்றத கொடுத்து வேற எதனா நீங்க ஆட் பண்ணணும், டைட்டில் நேம் ஏன்னா மாத்தணும் அப்படின்னா நீங்க அதை கொடுத்து கூட இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நீங்க ஃபேஸ்புக்ல வந்து எப்படி பிசினஸ் ஸ்டுடியோ மூலமா வந்து ஒரு வீடியோஸ் ரீல்ஸோ இல்ல வீடியோஸோ அப்லோட் பண்ணி ஷெடியூல் பண்றது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகன் கிளிக் பண்ணி பார்க்கலாமா? பை.